வணக்கம் நண்பர்களே, ஜிர்சா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம சோயா கீமா கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையே டிஸ்லைக் பண்ணுங்கள், ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சோயா கீமா கிரேவி பண்ணுறதுக்கு நான் இப்போ 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இதை ஊற வைக்கலாம். இப்போ நான் சுடுதண்ணி சேர்த்து இதை ஊற வைக்கிறேன். 5 நிமிஷம் ஊற வைக்கிறேன். 5 நிமிஷத்துக்குள்ளே இது நமக்கு நல்லா ஊறி கிடைக்கும். இனி இதை ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு இப்போ 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் கொட்டலாம். கொட்டிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இது வாசனைக்காக தான் சேர்க்கறது. சேர்த்து இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணியை சேர்த்து மிக்ஸியில் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதிலிருந்து தேங்காய் பால் எடுக்கிறேன். எனக்கு 1/2 கப் தேங்காய் துருவல்லேருந்து 1/4 கப் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இதை இனி ஊற வைக்கலாம். இப்போ இந்த சோயா நல்லா ஊறி சாஃப்ட் ஆகியிருக்கு. இனி இதில் உள்ள தண்ணி அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா சோயாவையும் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் நம்ம அரைக்கணும். பல்ஸ் மோடில் 1-5 செகண்ட் மட்டுமே அரைச்சாலே போதும். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. பேன் சூடானதும் அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்க்கலாம். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் என் இது கூட பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். வெங்காயத்தை கூடவே இனி கருவேப்பிலையும் சேர்க்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்த அப்புறம் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிறது வரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவு குக் பண்ணிக்குவாங்க. இனி இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். தக்காளியை கூடயே 2 பச்சை மிளகாவையும் இதில் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயை நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இந்த 2 சீக்கிரமாகவே குக் ஆகி கிடைக்கு. நான் இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயை கூடவே இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த 2 நான் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே சேர்க்குறேன். சேர்த்து இதோட ராஸ்மெல் போகிறத வரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இனி இதில் நான் அரைச்சி வச்சுருந்த சோயா கீமாவை சேர்க்குறேன். சோயா கீமாவை சேர்த்த அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் இதுக்கு தேவையான மசாலையெல்லாம் இதில் சேர்க்குறேன். இனி இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட ராஸ்மெல் போகிறத வரை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ 1 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணியை சேர்த்து எண்ணெய் இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் 1-2 நிமிஷம் இதை அப்படியே வேக விடுங்க. நல்லா வெந்த அப்புறம் எண்ணெய் இதில் உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு சுவை கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைம் இதில் உப்பு சேருங்க. உப்பையும் சேர்த்த அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இதில் சேர்க்கலாம். தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1-10 நிமிஷம் இது நல்லா இருந்து கொதிக்கட்டும். இதை மூடின அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இது 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.